Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்ல இந்திய அணி தோல்வியை சந்திச்சிருக்கும் நிலையில பேன் ஐபிஎல் அப்படின்ற ஹேஷ்டாக் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்திய அணியோட தோல்விக்கு ஐபிஎல்லும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது வாங்க பார்க்கலாம். 2008 ஐபிஎல் T20 தொடர் இந்தியாவில் தொடங்குது. இதன் மூலமா பல அதிரடியான T20 வீரர்கள், புதுவிதமான பவுலர்கள் இந்திய கிரிக்கெட்ல கண்டறியப்படுறாங்க. ஆனா இந்த ஐபிஎல் T20 தொடர்னால T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணிக்கு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்றதுதான் ரிசல்ட்டா இருக்கு. 2009 ஐபிஎல் தொடர் ஏப்ரல்ல இருந்து மே மாதத்துல நடைபெறுது. அது முடிஞ்ச கையோட இந்திய வீரர்கள் T20 உலகக்கோப்பையில பங்கேற்க இங்கிலாந்து போறாங்க. ஜூன் மாதம் உலகக்கோப்பை தொடங்குது. அந்த தொடர்ல பங்களாதேஷ், அயர்லாந்து இந்த மாதிரி சின்ன அணிகளை வீழ்த்தும் இந்தியா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற பெரிய டீம்கள் கிட்ட எல்லாம் தோத்து செமிஃபைனல் கூட போகாம திரும்பி வராங்க. அடுத்ததா 2010 T20 உலகக்கோப்பை. இந்த உலகக்கோப்பை தொடரும் மார்ச் ஏப்ரல்ல ஐபிஎல் தொடர் முடிஞ்ச கையோட ஏப்ரல் மேல T20 உலகக்கோப்பை தொடர் நடக்குது. இந்த தொடர்லையும் ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா டீம் கிட்ட வெற்றி பெறும் இந்திய அணி, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா இந்த அணிகள் கிட்ட எல்லாம் தோல்வி அடைஞ்சு செமிஃபைனல் கூட குவாலிஃபை ஆகாம வெளியில வராங்க. அடுத்ததா 2012 T20 உலகக்கோப்பை. ஐபிஎல் தொடர் ஏப்ரல் மேல முடிவடைந்த கையோட கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர்ல T20 உலகக்கோப்பை நடக்குது. இந்த தொடர்லையும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து இந்த டீம் கிட்ட எல்லாம் வின் பண்ற இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட மட்டும் தோல்வி அடைஞ்சு செமிஃபைனல்ஸ் கூட போகாம சூப்பர் 8 சுட்டோட வெளியேறாங்க. அடுத்ததா 2014 T20 உலகக்கோப்பை. இந்த T20 உலகக்கோப்பை அப்படின்றது ஐபிஎல் நடைபெறதுக்கு முன்பே நடைபெறுது. மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்குள்ளார காலகட்டத்தில் T20 உலகக்கோப்பையும் அதை தொடர்ந்து ஏப்ரல்ல இருந்து ஜூன்ல ஐபிஎல் தொடரும் நடைபெறுது. இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல தான் எல்லா மேட்ச்லயுமே ஜெயிக்கிற இந்திய அணி ஃபைனல்ஸ்ல ஸ்ரீலங்கா கிட்ட தோல்வி அடைஞ்சு சாம்பியன் பட்டத்தை தவற விடுறாங்க. அடுத்ததா 2016 T20 உலகக்கோப்பை தொடர். இந்த முறையும் மார்ச் ஏப்ரல்ல T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெறுது. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மேல ஐபிஎல் தொடர் அப்படின்றது நடைபெறுது. இந்த T20 உலகக்கோப்பை தொடர்லையும் குரூப் ஸ்டேஜஸ்ல சிறப்பா செயல்படும் இந்திய அணி அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறாங்க. அரையிறுதியில வெஸ்ட் இண்டீஸ் அணி கிட்ட தோல்வியை சந்திக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாதான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பை தொடர் அப்படின்றது 2021 நடைபெறுது. இதுலயும் ஐபிஎல் விளையாண்ட கையோட இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடர விளையாடுறாங்க. எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ அவங்களால வெளிப்படுத்த முடியல. ஆக மொத்தம் இதை அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஐபிஎல் தொடர் முடிஞ்ச கையோட எப்பெல்லாம் இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்றிருக்காங்களோ அப்பெல்லாமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சரிவர இல்லை. குறைந்தபட்சம் செமிஃபைனல்ஸ் கூட அவங்க தகுதி பெறாத நிலையில தான் இருந்திருக்காங்க. அதே நேரம் ஐபிஎல்ல பங்கேற்காம T20 உலகக்கோப்பைக்கு நேரடியாக விளையாண்டுட்டு ஐபிஎல் தொடருக்கு விளையாட போறப்ப குறைந்தபட்சம் செமிஃபைனல்ஸ் இல்லை ஃபைனல்ஸ் இந்திய அணி வந்திருக்காங்க. ஆக மொத்தம் ஐபிஎல் தொடர் 2008 தொடங்கிறதுக்கு முன்னாடி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சாதாரண டீமை டோனி தலைமையில T20 உலகக்கோப்பைக்கு இந்திய அணி அனுப்புனாங்க. அந்த டீம் சாம்பியன் பட்டம் வென்றுட்டு வந்தாங்க. ஆனா அதன் பிறகு ஐபிஎல் தொடர்லேருந்து பல இளம் மதுரடி வீரர்களை இந்திய அணி கண்டறிஞ்சு T20 உலகக்கோப்பைக்கு அனுப்பினாலும் ஐபிஎல் தொடரோட தாக்கம் T20 உலகக்கோப்பையில இந்திய அணிக்கு கிடைக்கல அப்படின்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. அதனால T20 உலகக்கோப்பை நடைபெறும் வருடங்கள்ல அதிகப்படியான ஐபிஎல் T20 போட்டிகள்ல வீரர்களை விளையாட வச்சு அவங்கள எக்ஸாஸ்ட் பண்ணாம இனி வரும் காலகட்டங்கள்ல T20 உலகக்கோப்பைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்றதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபி. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் BPT, MPT அண்ட் BOT. அப்ளை நவ். Thank you.